வணக்கம். மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்க கூடாது என்ற தலைப்பில் ஒரு சிறு சிந்தனையை உங்கள் முன் வைக்கலாம் என்று விரும்புகின்றேன். அது எல்லோருக்கும் உள்ளது போலத்தான் எமக்கும் ஒரே அமைப்பிலான உடல் அமைப்பு இருக்கின்றது. ஆகவே ஆண் பெண் வேறுபாட்டிலும் தான் மூளையின் நிறையும் கிட்டத்தட்ட 1.4 கிலோ கிராம், அதாவது 1400 கிராம் இருக்கின்றது. ஆகவே எல்லோருக்கும் சிந்திக்கும் ஆற்றல் ஒரே அளவாகத்தான் இருக்கும். ஆனால் சிந்தனை ஏன் வேறுபடுகின்றது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே அளவு மூளை இருக்கு. ஆகவே சிந்திக்கும் ஆற்றல் எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்கின்ற போது சிந்திக்கும் ஆற்றல் வேறுபடுகின்றது. ஆகவே எமது தேடல் எவ்வளவுக்கு நாங்கள் கூட அதிகரித்து கொள்ளுகின்றோமோ, அல்லது நாங்கள் படிப்பது எவ்வளவுக்கு அதிகரித்து கொள்ளுகிறோமோ, அல்லது மாற்றார் வாழ்விலிருந்து பொறுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் எவ்வளவு திரட்டி கொள்ளுகின்றோமோ, எவ்வளவு பலம் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்றோ அதனை வைத்து கொண்டு சிந்திக்க ஆற்றல் வேண்டும். ஆகவே நாங்கள் சிந்திக்கிற ஆற்றல் சிலருக்கு கூடுதலாக இருக்கின்ற அவரிடம் தேடல் இருக்கும், அல்லது மாற்றாரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொண்டிருக்கின்ற. ஆகவே அவ்வாறு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோம். அடுத்த கட்டத்துக்கும் ஒவ்வொருவரும் எமது பலங்களையும் வசதிகளையும் நேராக சிந்திப்பதால் முன்னேற்றம் வளர்ச்சி அடையும். அவை நாம் எம்முடைய வளங்களை கொண்டு நாம் எதையாவது கையாண்டு வெல்ல வேண்டும் என்று சிந்திக்கும். சிலர் தமது திறனாற்றலை முதலீடாக கொண்டு தேவைப்படும் வளங்களை பிறரிடம் பெற்று முன்னேற முயன்று வென்றுமுள்ளனர். இப்போ ஒரு நண்பரிடம் ஒரு குறிக்கப்பட்ட தொகை முதலீட்டை பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய ஆற்றலை வச்சு கொண்டு ஒரு வணிகத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அவர் அந்த பெற்ற உதவியை மீள செலுத்தணும் என்ற சிந்தனையோடு அவற்ற தொழிலில் அவர் ஒரு குறிக்கப்பட்ட தொகையை சேமித்து வைத்து அவர் வணிகத்தை நகர்த்தியிருந்தால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். ஏனோர் அப்படி சிலர் தோற்றிருப்பார் என்றால் அந்த நோக்கத்திலே அவர்கள் அதனை நடத்த முயன்றிருக்கவில்லை என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆனால் இவ்வாறு சிந்தனை இவ்வாறு சிந்திக்க முடியல செயற்பட முடியவில்லை என்பதை விட நாம் எமது பலங்களை வைத்துக்கொண்டு எமது திறனாற்றலை வைத்துக்கொண்டு எமக்கு ஏற்ற ஒரு தொழிலை நாங்கள் முயற்சி செய்யலாம். உதாரணம் மருத்துவர் என்பது ஒரு சிறிய அறையில் தன்னுடைய ஆலோசனை கூட வைத்திருக்கலாம். உளவள துணையாளர் என்ற அவர் ஒரு சிறிய அறையில் தன்னுடைய ஆலோசனை கூடத்தை வைத்திருக்கலாம். பொறியியலாளர் அல்லது படவரை கலைஞர் என்றதும் தனது அறையில் தனது திறனாற்றலை வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இவை உளம் சார்ந்த தொழிலாளர்கள். உடல் சார்ந்த தொழிலாளர் என்று ஒரு பொறியியலாளர் அல்லது இயந்திர பொறியியலாளர் மெக்கானிக் இதாவது அவர்கள் தங்களது தொழில்நுட்ப கூடங்களை சிறியதாக தொடங்கலாம். ஆகவே அவர்களது முதலீடு தங்கட உழைப்பு திறனாற்றல் தங்கட வளங்களை வைத்து கொண்டு தாங்கள் நேராக சென்று பயணிக்கின்ற முறை. ஆகவே அந்த நுட்பங்கள் எவரிலும் தங்கியிருக்கும். ஏன் நாம் பிறரில் தங்கியிருந்தால் பின்னடைகிறோம்? அவை குறித்த பொருள் குறித்த நேரத்தில் எமது வணிக தேவைக்கு பயன்படவில்லை என்றால் அது பயனற்றதாக போயிடும். அது எமது வாடிக்கையாளர் இன்னொரு நிறுவனத்தின் இடத்தை பிடிக்குவார். ஆகவே எமது முகவரி இழக்கப்படுகிறது. ஆகவே பாரிய நட்டத்தை நாங்கள் ஏற்படுத்த போகணும். ஆகவே பிறரிடம் எதிர்பார்க்க கூடாது என்பது தவறில்லை. ஆனால் பிறரிடம் எதிர்பார்க்கும் போது அது உடனுக்குடன் வர வேண்டும். அப்படி வருகிற போது தான் நமது வணிகம் சிறப்பாக இருக்கும், அல்லது தொழில் முயற்சி சிறப்பாக இருக்கும். ஆகவே நாம் பிறரிடம் தங்கியிருக்காதவாறு எமது வளங்களை வைத்து கொண்டு எமது மூளையை பாவித்து எவ்வளவு நேராக சிந்து எமது திறனாற்றலை வளர்த்து கொண்டு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எமது மூளை பாய்ச்சி எமது சிந்தனையின் படி எமது நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல வளங்களை வைத்து கொண்டு நல்ல சேவையை வழங்கும் போது ஒரு சுய தொழில் முயற்சியிலும் சரி என்ன முயற்சியிலும் வெற்றியடையலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.